ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து அடதோசை மாவு. இது வீட்லேயே ரெடி பண்ணது. இதை எப்படி ரெடி பண்ணுங்கிறத உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இப்போ வந்து நைட்டுக்கு நீங்கள் அடை சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, காலையில் வந்து ஒரு 12 மணிக்கு நீங்கள் ஒரு ஊற போடுங்க, அரிசி ஊற போடுங்க. அதாவது அரை டம்ளர் புழுங்கரிசி. புழுங்கரிசினா இட்லி அரிசியோ ஐயாறுவது அரிசியோ அதே மாதிரி. அரை டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் பச்சை அரிசி, ரெண்டும் சேர்ந்து ஒரு டம்ளர் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. அப்புறம் தொளி உளுந்தம்பருப்பு ஒரு அரை டம்ளர், கடலைப்பருப்பு ஒரு அரை டம்ளர், தோரம் பருப்பு ஒரு அரை டம்ளர். எல்லாத்தையுமே நீங்கள் ஈக்குவலாக எல்லாத்தையும் ஒன்று போல் போட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா ஒரு அலசி அலசி ஊற்றிட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஈவினிங் நீங்கள் ஒரு 5 மணி இல்லை ஒரு 5:30 மணிக்கு அதை வந்து நல்லா களைஞ்சிட்டு மிக்சியில் அரைங்க. மிக்சியில் ஈஸியாக அரைச்சிடலாம். மிக்சியில் அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக இல்லாமல் ரொம்ப பரபரப்பாக இல்லாமல் மீடியமாக கொஞ்சம் அரைங்க. அரைக்கும் போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மிளகாவத்தில் வந்து இந்த ஒரு டம்ளர் அளவுக்கு நான் சொல்கிறேன், 6 மிளகாவத்தில் நான் போட்டிருக்கேன். 6 மிளகாவத்திலையும் பிச்சு போட்டு உப்பியும் போட்டு அரைங்க. அரைக்கும் போது காயப்பொடியோ துண்டு காயமோ அதையும் சேர்த்து போட்டு அரைங்க. அரைச்சி லாஸ்ட்டு அரைச்சி முடிக்கும் போது இன்னொரு சுத்தும் போது கடைசியாக கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலையை நிறைய பறித்து அதையும் சேர்த்து போட்டு உள்ளே போட்டு அரைச்சிருங்க. அதெல்லாம் வாயில் அமுடாது, பிள்ளைங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. நான் கருவேப்பிலையை போட்டு அரைச்சி வச்சுட்டேன் பாருங்கள். கருவேப்பிலையும் நல்லா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் போட்டு லாஸ்ட்டு அதையும் போட்டு ஒரு அரை அரைச்சி நீங்கள் வலித்து மாவை எடுத்த உடனே அதில் தேங்காய், பச்சை தேங்காயை அப்படியே நல்ல ஒரு 4 கரண்டி தேங்காயை ஊற்றிட்டு அப்படியே நல்லா கலக்கிட்டு மூடி வச்சுருங்க. பாருங்கள், தேங்காயெல்லாம் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு அப்படியே கலக்கி வச்சு மூடிடுங்க. அடைதோசை வந்து நீங்கள் ஒரு 7 மணிக்கு சுடலாம். ஏன்னா அடைதோசைக்கு வந்து புளிக்க வேண்டாம். ஸோ ஒரு 7 மணிக்கு நீங்கள் 5:30 அரைச்சிங்கன்னா ஒரு 7 மணிக்கு சுடலாம். சுடும்போது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கடுகு, ஒரு இலுப்புச்சட்டில் கடாயில் வந்து கடுகு தாளிச்சுட்டு சின்ன வெங்காயம் வேணுன்னா சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வெட்டி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அந்த தாளிச்சத்தையும் இது மேலே தூக்கி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கலக்கிட்டு தோசை சுட்டுக்கோங்க. வெங்காயம் வேணாட்டி நீங்கள் அப்படியே கூட சுட்டுக்கலாம். இட்லி பொடி வச்சு சாப்பிட்டுக்கலாம். கொத்தமல்லி சட்னி, தேங்காய் சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அடைதோசை மிக்ஸ் நீங்கள் அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். அரை டம்ளர் பச்சரிசி, அரை டம்ளர் புழுங்கரிசி, அரை டம்ளர் கடலைப்பருப்பு, அரை டம்ளர் தோரம் பருப்பு, அரை டம்ளர் தொளி உளுந்தம் பருப்பு. எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.